Hello everyone, in the video we will talk about oscillation, so let's go to the video. First, let's talk about the definition of oscillation. Periodic variation of a matter between two values or about its central value. Simple Tamil la solluna oonjal aattam da oscillation. Ippa na vandu oru rope kaiyila vechirken vechukonga. இப்போ இந்த ரோப்பில் வந்துட்டு கீழே ஒரு பால் ஹேங் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா இந்த பால் வந்துட்டு லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் அண்ட் ரைட் எக்ஸ்ட்ரீம் மறுபடியும் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் ரைட் எக்ஸ்ட்ரீம் மூவ் ஆகும். இதுதான் ஆக்சிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டூ அண்ட் ஃப்ரோ மோஷன். இப்படி லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் அண்ட் ரைட் எக்ஸ்ட்ரீம் மூவ் ஆகிறத வந்து டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் சொல்லுவாங்க. அந்த டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் தான் ஆக்சிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான். எப்படி ஒரு இந்த மேல் இருக்கிறது வந்து ஹேண்ட், நான் சும்மா ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சுட்டு நோட் பண்ணுறேன். லைன் வந்து ரோப்பு அண்ட் இது வந்து பால், ஓகேவா? இப்போ இதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, ஸோ இது லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் அண்ட் ரைட் எக்ஸ்ட்ரீம் மூவ் ஆகுது. ஸோ இதுதான் ஆக்சிலேஷன். இதுக்கு பெண்டுலம் கிளாக்கும் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆக்சிலேஷனோட டைப்ஸ் பார்க்கலாம். ஆக்சிலேஷன் மொத்தம் ஃபைவ் டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன ஃபைவ் டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஆக்சிலேஷன், டேம்ப்டு ஆக்சிலேஷன், மெயின்டைன்ட் ஆக்சிலேஷன், ஃபோர்ஸ்ட் ஆக்சிலேஷன் அண்ட் ரெசனன்ஸ். நான் இந்த வீடியோவில் வந்துட்டு அந்த ஆக்சிலேஷன் டைப்ஸோட நேம்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அதோட டெஃபினிஷன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வேணும்னா கமெண்ட் செஷனில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி ஃபர்தர் வீடியோஸ் போடுறேன். ஸோ தேங்க்யூ. இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இஃப் யூ லைக் த வீடியோ, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் டு மை சேனல் பேஸ் நாலேஜ். தேங்க்யூ.